வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போறீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ல லாஸ்ட் டைப் ப்ராப்ளம்ஸ் தான் சால்வ் பண்ண போறோம். பார்க்கலாம். 400 mm டயாமீட்டர் ஷாஃப்ட் இஸ் ரொட்டேட்டிங் அட் 200 rpm இன் எ பியரிங் லென்த் 130 mm. சரி, ஒரு பியரிங்ஸ் உள்ள ஒரு ஷாஃப்ட் 200 rpm ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கு, ஓகேங்களா, நல்லா ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. சரி, அந்த ஷாஃப்டினுடைய டயாமீட்டர் கொடுத்துட்டாங்க 400 mm, அதே மாதிரி அந்த பியரிங்ஸுடைய லென்த் கொடுத்துட்டாங்க 130 mm. இஃப் த திக்னஸ் ஆஃப் ஆயில் ஃபிலிம், ஸோ அந்த ரொட்டேஷனுக்கு நல்லா ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆகணும்னு ஒரு ஆயில் ஊற்றுறாங்க அதில், ஓகேங்களா, ஆயில் ஃபிலிம் வைக்கிறாங்க 1.5 mm திக்னஸ். அந்த டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் த ஆயில், அந்த ஆயிலுடைய விஸ்காசிட்டி எவ்வளோ இருக்கு, 0.7 ns/m². நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டார்க் என்ன கண்டுபிடிக்கணும், டார்க் ரெக்வயர்ட் டு ஓவர் கம் த ஃப்ரிக்ஷன் பியரிங். ஸோ இது ரொட்டேட் ஆகுது இல்லையா, ஸோ அப்போ ரொட்டேட் ஆகும்போது அங்கே என்ன இருக்கும், ஒரு டார்க் ஏற்பட்டுரும். நெக்ஸ்ட் பவர் யூட்டிலைஸ்ட் இன் ஓவர் கம்மிங் விஸ்காஸ் ரெசிஸ்டன்ஸ், நம்ம ஆயில் பயன்படுத்திருக்கோம், ஸோ அந்த ஆயிலில் பயன்படுத்தி அந்த ரொட்டேஷன்ஸ் நடக்கிறதுனால அங்கே எவ்வளோ பவர் வந்து யூட்டிலைஸ் ஆயிருக்கு அதை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி நம்ம ப்ரொஃபைல் வந்து லீனியர் வெலாசிட்டியாக எடுத்துக்கணும், அதாவது யூ, ஓகேங்களா. சரி, ஃபர்ஸ்ட் டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் கிவன், என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் 400 mm. ஸோ எப்பயுமே நம்ம எம்எம் என்ன பண்ணுவோம், மீட்டர் கன்வெர்ட் பண்ணுவோம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், டிவைட் பை 1000. ஸோ 1000 டிவைட் பண்ணுங்க, பண்ண வரும் ரெண்டு ஜீரோ கேன்சல், 4/10 என்னது 0.4 meter. நெக்ஸ்ட் ஸ்பீடு, அந்த ஷாஃப்ட் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுது, 200 rpm சுற்றுது. ஸோ எப்பவுமே ஸ்பீடை வந்து நம்ம கேபிட்டல் என்ன தான் எடுத்துக்கோ, 200 rpm. நெக்ஸ்ட் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட், அந்த ஷாஃப்டினுடைய லென்த், அதாவது பேரிங் லென்த் எவ்வளோ இருக்கு, 130 mm. அதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம், அப்போ எப்படி மீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம், 130 ÷ 1000. ஸோ இங்கே ஒரு ஜீரோ கேன்சல், 13/100 என்னது 0.13 meter. நெக்ஸ்ட் திக்னஸ் ஆஃப் ஆயில் ஃபிலிம், எப்பயுமே நம்ம திக்னஸ் டிஒய்னு எடுத்துப்போம், இல்லை ஸ்மால் டீன் எடுத்துப்போம். இங்கே டிஒய் திக்னஸ் எவ்வளோ இருக்கு, திக்னஸ் இஃப் த திக்னஸ் ஆஃப் ஆயில் ஃபிலிம் இஸ் 1.5 mm. ஸோ இதையும் நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணிடணும், எப்படி மீட்டராக கன்வெர்ட் பண்ணலாம், டிவைட் பை 1000, கீழே ஒரு 3 0, மேலே ஒரு பாயிண்ட், ஸோ டோட்டல் 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், 4 நம்பருக்கு அப்போ என்ன தேவை, 0015. ஸோ 4 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சிருச்சு, ஸோ 0.0015 meter. நெக்ஸ்ட் விஸ்காசிட்டி ஆஃப் ஆயில், டைனமிக் விஸ்காசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, விஸ்காசிட்டி 0.7 ns/m². ஸோ கிவன் டேட்டாலாம் எடுத்து எழுதியாச்சு, இப்போ நம்ம ஸ்டெப்ஸ்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஏரியா ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் ஆயில் வித் தி ஷாஃப்ட், ஸோ இந்த ஆயிலுக்கும் அந்த ஷாஃப்ட்டுக்கும் உள்ள ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏரியா ஃபார்ம் உங்களுக்கு தெரியும், பை இன்ட்டு டயாமீட்டர் இன்ட்டு லென்த். சரி, பையினுடைய வேல்யூ என்னது, 3.14. டயாமீட்டர் ஷாஃப்டுடைய டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 400, அதாவது 0.4 meter. அதோட லென்த் எவ்வளவு, லென்த் எவ்வளவு இருக்கு, 0.13. அதாவது மல்டிப்ளை பண்ண ஆன்சர், மல்டிப்ளை பண்ணிடலாமா, கால்குலேட்டர் ஓகே, 3.14 × 0.4 × 0.13 மல்டிப்ளை பண்ணா 0.16328 m². ஏரியானா யூனிட் வந்து m². ஸோ ஏரியா கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வெலாசிட்டி, கொஸ்டினே சொல்லிட்டாங்க, லீனியர் ப்ரொஃபைல் டியு, ஓகேங்களா. சரி, ஸோ வெலாசிட்டி ஃபார்ம் என்னது, இது வந்து ரொட்டேஷன்ஸ், ஓகேங்களா, இது ரொட்டேஷன் ரொம்ப ஸ்பீடாக சுற்றிட்டு இருக்கு இல்லையா, அதனால் ரொட்டேஷன்ஸில் வரும்போது நம்மளுக்கு பை இன்ட்டு டயாமீட்டர் இன்ட்டு எவ்வளவு ஸ்பீடில் சுற்றுது, டிவைட் பை 60. இது நம்ம ரெவல்யூஷன்ஸ் கணக்கு எடுப்போம், இல்லை நம்ம டைம் கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. சரி, பையனுடைய வேல்யூ என்னது, 3.14. டயாமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட் டி என்ன யூஸ் பண்ணோம், 0.4. எவ்வளவு ஸ்பீடில் சுற்றுது, 200 rpm. எவ்வளவு ஆர்பிஎம்ல சுற்றுது, 200 rpm. 200 rpm டிவைடட் பை 60. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம், ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணலன்னா, மேலே இருக்கிற மல்டிப்ளை பண்ணிடலாம், அப்புறம் கீழே இருக்கிறது டிவைட் பண்ணலாம். ஸோ 3.14 × 0.4 ×
20. So எனக்கு நியூமரேட்டரோட ஆன்சர் 25.12. இப்போ 25.12 6 ஆல் டிவைட் பண்ணலாம். So ஆன்சர் 4.1866. So இங்க வெலாசிட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு? 4.1866. நெக்ஸ்ட் அடுத்தது ஷியர் ஸ்ட்ரெஸ். கண்டிப்பா ஒரு ஆயில் ஒரு ஷாஃப்ட் ரெண்டுத்துக்கு இடையில கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ் ஒண்ணு ஏற்பட்டிருக்கும், ஓகேங்களா? உராய்வு தன்மை ஏற்பட்டிருக்கும். அப்ப கண்டிப்பா அங்க ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கும்? டவ் இஸ் ஈக்குவல் டு விஸ்காசிட்டி இன்டு வெலாசிட்டி டிவைடட் பை திக்னஸ். எவ்வளவு க்வெஸ்சன்ல விஸ்காசிட்டி கொடுத்துருக்காங்க? விஸ்காசிட்டி எவ்வளவு இருக்கு? 0.7. ஸோ 0.7 இன்டு வெலாசிட்டி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கும்? டியூ 4.1866. ஆயிலுடைய திக்னஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? டிஒய் குவெஸ்சன்ல திக்னஸ் 0.0015 மீட்டர். 0.0015 மீட்டர், ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 0.7 இன்டு 4.1866. ஸோ நியூமரேட்டருடைய ஆன்சர் 2.9302. டினாமினேட்டர் இருக்கு 0.0015. ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது என்ன வருது? 1953.74. ஸோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச ஷியர் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க போகிறாங்க. எவ்வளவு ஃபோர்ஸ் ஏற்பட்டிருக்கு? ஏன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சா தான் நம்ம டார்க் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவ் இன்டு ஏரியா. அதாவது டவுன் ஆனதுங்க ஷியர் ஸ்ட்ரெஸ். எவ்வளோ ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிச்சிருக்கும்? 1953.74 இன்டு ஏரியா. ஏ என்ன இருக்கு? ஏரியா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.16328. இப்போ தெரிஞ்சுங்களா ஏன் ஏரியாலாம் கண்டுபிடிச்சோம்னா? இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 0.16328 கரெக்டுங்களா? ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு தான் 1953.74 இன்டூ 0.16328. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன சொல்லுது? 319.00. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஃபோர்ஸ், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம க்வெஸ்சன்ல டார்க் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. டார்க்குக்கு இங்க சிம்பிள் டி, கேபிட்டல் டி ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டயாமீட்டர் பை 2, ஓகேங்களா? சரி, ஃபோர்ஸ் அங்கே எவ்வளோ ஏற்பட்டிருக்கு? ஃபோர்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கும்? 319 நியூட்டன் ஃபோர்ஸ் இருக்கு. 319 இன்டு அந்த ஷாஃப்டினுடைய டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.4. ஷாஃப்டினுடைய டயாமீட்டர் 0.4 டிவைட் பை 2, ஓகேங்களா? இப்போ 2 ஆக டிவைட் பண்ணலாமா? அப்படின்னா ஒரு 0.2. ஸோ 319 0.2 ஆல மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ என்ன வரும்? 63.8 நியூட்டன் மீட்டர். ஸோ டார்க்னுடைய யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர், ஓகேங்களா? சரி, டார்க்னது ஃபோர்ஸ் இன்டு இந்த டிஸ்டன்ஸ். இங்கே டிஸ்டன்ஸ் வந்து என்னது நம்ம எதை சொல்லுவோம்? அந்த ரேடியஸ் தான் டிஸ்டன்ஸ். ஸோ அதான் டயாமீட்டர் பை 2. சரி, நெக்ஸ்ட் எவ்வளவு பவர் வந்து யூட்டிலைஸ் ஆயிருக்கு? அந்த ஆயில் ஊற்றி அப்புறம் அதில் அந்த ஷாஃப்டை சுத்த விட்டு அந்த பேரிங்குள்ளே எவ்வளவு பவர் வந்து யூட்டிலைஸ் ஆயிருக்கு? ஸோ பவர் ஃபார்மானது 2 இன்டூ பையோட வேல்யூ 3.14. எவ்வளவு ஸ்பீடில் சுற்றிச்சு அந்த ஷாஃப்ட்டு? 200 ஆர்பிஎம்ல சுற்றிச்சு. இன்டு டி டார்க் எவ்வளவு? 63.8 டிவைடட் பை 60, ஓகேங்களா? இப்போ இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கேன்சல். ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்லாம் மல்டிப்ளை பண்ணிடுவோம். 2 இன்டூ 3.14 இன்டு 20 இன்டூ 63.8. ஸோ இதனுடைய ஆன்சர் 8013.28 டிவைட் பை 6. இப்போ இந்த 6 ஆல் டிவைட் பண்ணிடலாம். 1335.546667 இந்த மாதிரி வருது ஆன்சர், ஓகேங்களா? ஸோ பவர் யூனிட்டிங்க வாட் வச்சுக்கணும். ஸோ இவ்வளவு பவர் வந்து அங்கே யூட்டிலைஸ் ஆயிருக்கு. ஈஸி தான் இந்த ப்ராப்ளம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இப்போ அடுத்து வர ப்ராப்ளம்ஸ்னால் ப்ரெஷர் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ். K
கால்குலேட் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை 5 கிலோகிராம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ் அட் ஏ டெம்பரேச்சர் ஆஃப் 10 டிகிரி செல்சியஸ் வென் த வால்யூம் இஸ் 0.4 மீட்டர் கியூப். ஸோ வால்யூம் கொடுத்துட்டாங்க, அந்த வால்யூம்குள்ள நைட்ரஜன் கேஸ் இருக்கு. எவ்வளவு கேஸ் இருக்கு? 5 கிலோ நைட்ரஜன் கேஸ் இருக்கு. இவ்வளவு டெம்பரேச்சர்ல மெயின் பண்றாங்க 10 டிகிரி செல்சியஸ்ல. அங்க எவ்வளவு ப்ரெஷர் வந்து இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆல்சோ ஃபைண்ட் த வால்யூம் வென் த ப்ரெஷர் இஸ் 3×10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ப்ரெஷர் இவ்வளவு இருந்தா அப்போ வால்யூம் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, சேம் டெம்பரேச்சர் தான், 10 டிகிரி செல்சியஸ் தான். அஸ்யூம் தட் த ஐடியல் கேஸ் லா இஸ் அப்ளிகபிள். ஸோ இதில் வந்து நீங்கள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை பயன்படுத்திக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு மாஸ், எவ்வளவு மாஸ் இருக்கீங்க? 5 கிலோகிராம் ஆஃப் நைட்ரஜன் கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10 டிகிரி செல்சியஸ். எப்பவுமே நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது செல்சியஸை வந்து கெல்வின்க்கு மாற்றணும். அதுக்கு எப்படி பண்ணோம்? அந்த 10 கூட 273 ஆட் பண்ணிடுங்க. ஸோ 10+273 283 கெல்வின். ஸோ கெல்வின்க்கு மாற்றி தான் நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட், வால்யூம் எவ்வளோ இருக்கு? 0.4 மீட்டர் கியூப். ஸோ இதெல்லாம் மீட்டர் கியூப் கரெக்டாகவே இருக்கு. நெக்ஸ்ட் கேஸ் 2, அடுத்த டெம்பரேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 10 டிகிரி செல்சியஸ். ஸோ அதே நம்ம என்ன பண்ணணும்? கெல்வினுக்கு மாற்றணும். ஸோ ஒரு செல்சியஸை கெல்வினுக்கு மாற்றது என்ன பண்ணணும்? அது கூட 273 ஆட் பண்ணணும். ஸோ 10+273 283 கெல்வின். நெக்ஸ்ட் ப்ரெஷர் இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க இதில் செகண்ட் கேஸில்? 3×10⁵ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொரு கேஸஸாக சால்வ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் ஏர், ஒரு காற்றுக்கான யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இதுதான். ஆர் பார் ஈக்குவல் டு 8.314 கிலோ ஜூல் பர் மோல் கெல்வின். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். மாலிகுலர் வெயிட் ஃபார் நைட்ரஜன், நார்மல் நைட்ரஜனுக்கு என்ன மாலிகுலர் வெயிட்டு? 14. இது வந்து நைட்ரஜன் மாலிகுல். நைட்ரஜன் மாலிகுலா அப்போ எத்தனை? 2 நைட்ரஜன் இருக்கும். ஸோ ஒரு நைட்ரஜனுக்கு 14, இன்னொரு நைட்ரஜனுக்கு 14. ஸோ ஆட் பண்ணால் டோட்டலாக 28. ஸோ அந்த 28 தான் மாலிகுலர் வெயிட் ஃபார் நைட்ரஜன். ஸோ 28 கிலோகிராம் பர் கெல்வின் மோல். நெக்ஸ்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் நைட்ரஜன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கேஸ் என்ன கேஸ் பயன்படுத்துகிறோம்? வால்யூம்குள்ளே நைட்ரஜன் கேஸ். ஸோ அதுக்கு என்ன கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்? ஸோ அதுக்கு ஃபார்முலா, கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் நைட்ரஜன் வந்து ஆர்னு எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு நார்மலாக ஒரு காற்றுக்கான கேஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஆர் பார் டிவைட் பை நம்ம எடுத்துக்கிற அந்த கேஸினுடைய மாலிகுலர் வெயிட். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் பார் என்ன இருக்கு? 8.314 டிவைட் பை மாலிகுலர் வெயிட் எவ்வளோ இருக்கு? 28. ஸோ இதை டிவைட் பண்ணிடலாமா? 8.314 டிவைட் பை 28 டிவைட் பண்ணால் 0.2969. ஸோ 4 நம்பர் போதும், கிலோ ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கொடுத்துருக்கிற கேஸுக்கான கேஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு ஏதோ ஒரு கேஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஜென்ரலான இந்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டை பயன்படுத்திக்கணும். இதை பயன்படுத்தி தான் மற்ற கேஸ் கான்ஸ்டன்ட்லாம் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோம். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அஸ் பிவி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி. ஸோ ப்ரெஷர் வால்யூம் ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் ப்ரெஷர் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கேஸில் ப்ரெஷர் என்ன, ரெண்டாவது கேஸில் வால்யூம் என்ன? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ப்ரெஷர் கண்டுபிடிக்கும். ஸோ பி அப்படியே வச்சுப்போம். வி வால்யூம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேஸில்? கேஸ் ஒன்ல வால்யூம், கேஸ் ஒன்ல வந்து வால்யூம் வந்து 0.4 ஈக்குவல் டு எம். எம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? எம் எதனா கொடுத்துருக்காங்களா? மாஸ் 5 கிலோகிராம். ஸோ 5×, கேஸ் கான்ஸ்டன்ட் நைட்ரஜனோட கேஸ் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கு? 0.2969. ஸோ இந்த இடத்துல இது எம் வந்து மாஸ். ஓகேங்களா? ப்ரெஷர் வால்யூம் மாஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். சரி, இன்டு டெம்பரேச்சர் எவ்வளோ ஃபஸ்ட்டு கேஸ்க்கு? டெம்பரேச்சர் கேஸ் ஒன்னுக்கு டெம்பரேச்சர் 283 கெல்வின். ஸோ ரெண்டு கேஸ்க்குமே சேம் டெம்பரேச்சர் தான் மெயின் பண்ணும், 283 கெல்வின். இப்போ எனக்கு தேவை இந்த ப்ரெஷர் மட்டும்தான். அப்போ இந்த 0.4 கீழே கொண்டு போயிடும். ஸோ 5×0.2969×283
டிவைடட் பை 0.4. ஸோ கால்குலேட்டரில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி 5 × 0.2969 × 283. ஸோ நியூமரேட்டரோட ஆன்சர் 420.1135 டிவைடட் பை 0.4. ஸோ ப்ரெஷர் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை வந்து 0.4 டிவைட் பண்ணிடுவோம். 1050.28. ஸோ ப்ரெஷர் எவ்வளோ தான் இருக்குது? ஸோ ப்ரெஷர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் எழுதிப்போம் யூனிட். ஓகேங்களா? ப்ரெஷர் எத்தனை யூனிட் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ அடுத்தது கேஸ் டூ கண்டுபிடிக்க போகிறோம். கேஸ் டூவில் வி கண்டுபிடிக்க போகிறோம். அகைன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து பிவி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு கேஸ் கான்ஸ்டன்ட் டு டெம்பரேச்சர். எனக்கு தேவை வி தான் தேவை. ஸோ வி இஸ் ஈக்குவல் டு எம்ஆர்டி பை பி. ஸோ இந்த பி கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ வி இஸ் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளவு? 5 kg. கேஸ் கான்ஸ்டன்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே பார்த்து எழுதிப்போம். கேஸ் கான்ஸ்டன்ட் 0.2969. ஸோ செகண்ட் கேஸ்க்கு டெம்பரேச்சர் என்ன? அதே டெம்பரேச்சர் தான் பயன்படுத்தணும் ரெண்டு கேஸ்க்குமே. 283 கேள்விங்களா? டிவைடட் பை ப்ரெஷர். ப்ரெஷர் என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் கேஸ்க்கு? செகண்ட் கேஸ்க்கு ப்ரெஷர் 3 × 10⁵. இதுதான் நீங்கள் எடுத்து எழுதணும். 3 × 10⁵. இப்போ வி இஸ் ஈக்குவல் டு இந்த 10⁵ மேலே கொண்டு போயிடலாம். அப்போ 10⁻⁵ ஆகிடும். ஓகேங்களா? அப்போ மற்றதெல்லாம் மடியில் பண்ணிக்கலாமா? 5 × 0.2969 × 283 × 10⁻⁵ டிவைடட் பை 3. ஸோ ஃபஸ்ட் நியூமரேட்டர் மட்டும் படிப்போம். 5 × 0.2969 × 283. ஸோ இது மட்டும் பண்ணும்போது 420.1135 × 10⁻⁵ டிவைடட் பை 3. ஸோ அகைன் இந்த ஆன்சர் டிவைட் பை 3 பண்ணுவோம். என்ன வருது? 140.0378 × 10⁻⁵. ஸோ அதனால தான் நம்மளுக்கு கிடச்ச வால்யூம். ஸோ வால்யூமோட யூனிட் மீட்டர் கியூப். ப்ராப்ளம் ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னா. ஸோ கேஸ் ஒன் கேஸ் டூ என்ன பண்ணுறோம் அதை எடுத்து அப்ளை பண்ண ஆன்சர். ஸோ எப்படி ஒரு கேஸ் கேஸ் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், அண்ட் ஓப்பன் ரெசர்வாயர் எ லிக்விட் ஹேவிங் எ டென்சிட்டி ஆஃப் 1.23 g/cc. ஸோ இதான் ஒரு ஓப்பன் ரெசர்வாயர். இதுக்குள்ளே ஒரு லிக்விட் இருக்குது, இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும், இங்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும். அட் எ சர்டைன் பாயிண்ட் த காஜ் ப்ரெஷர் இஸ் 0.31 அட்மாஸ்பியர். அட் வாட் ஹைட் அபோவ் த கிவன் பாயிண்ட் இஸ் த லிக்விட் லெவல். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த லிக்விட்னோட ஹைட் எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு லிக்விட் கொடுத்துட்டாங்க, இந்த லிக்விடுக்கு எவ்வளோ டென்சிட்டின்னு கொடுத்துட்டாங்க, அப்புறம் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க 0.31. அப்போது இவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்னா அப்போ கண்டிப்பாக இதனுடைய ஹைட் தெரிஞ்சிடும். ஒரு லிக்விட்னுடைய ப்ரெஷர் தெரிஞ்சிட்டா கண்டிப்பாக அதோடய ஹைட் தெரிஞ்சிடும். அதை நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு லிக்விடோடைய டென்சிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ரோ சிம்பிள் டென்சிட்டி 1.23 g/cc. நெக்ஸ்ட் காஜ் ப்ரெஷர். இங்கே டென்சிட்டியை ரோன் சிம்பிள் போடணும், ப்ரெஷர் கேபிட்டல் பி போட்டு, இங்கே கேஜ் ப்ரெஷர்னால ஜி. ஓகேங்களா? கேஜ் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கு? 0.31 அட்மாஸ்பியர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ப்ரெஷர் அட் பாயிண்ட் 1. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் பாருங்கள், இந்த பாயிண்டில் வந்து லிக்விட் இருக்குங்களா, அப்போ இதில் வந்து அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நார்மல் ப்ரெஷர் அதாவது இந்த காஜ் ப்ரெஷரும் இருக்கும் இதில். ஓகே, அந்த லிக்விட்குள்ளே எங்கெல்லாம் லிக்விட் இருக்கோ அங்கே கண்டிப்பாக அங்கே அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தாக்கமாக இருக்கும், அப்புறம் காஜ் ப்ரெஷர் தாக்கமாக இருக்கும். ஓகேங்களா? அப்போது ரெண்டு ப்ரெஷரையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இதுதான் எப்பவுமே ஜென்ரல் வேல்யூ 1.0132 bar. ஓகேங்களா? ப்ளஸ் பிஜி, இது காஜ் ப்ரெஷர். காஜ் ப்ரெஷரோட கொடுத்துருக்காங்க 0.31 atmosphere. 0.31 atmosphere.
அதை நம்ம வந்து பாருக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஓகேங்களா, அதை என்ன பண்ணணும், அதுக்கு 1.0132 வரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். எப்போல்லாம் அட்மாஸ்பியர்னு கொடுக்குறாங்களோ பக்கத்தில் யூனிட்டு, அப்போல்லாம் அந்த 1.0132 வரை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா, சரி இப்போ இது மல்டிப்ளை பண்ணி இது கூட ஆட் பண்ண ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிடலாம், 0.31 × 1.0132. ஸோ மல்டிப்ளை பண்ண 0.3140 வருது, 0.3140. ஒரு நாலு நம்பர் போதும். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம், ப்ளஸ் 1.0132. ஸோ ஆட் பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் 1.3272. ஸோ நாலு நம்பர் போதும் பார். இப்போ இந்த பாரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பாஸ்கலுக்கு மாற்ற போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா கூட எக்ஸ்ட்ராவாக 10⁵ஐ மல்டிப்ளை பண்ணிக்கணும் அவ்வளோதான். எப்பயும் நம்ம பாஸ்கலுக்கு மாற்றி தான் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, சரி இதான் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் P1. இப்போ அடுத்தது செகண்ட் பாயிண்ட்ல இருக்கிற ப்ரெஷர் பார்க்க போகிறோம், ப்ரெஷர் அட் பாயிண்ட் P2. இப்போ இங்கே ப்ரெஷர் வந்து என்னென்ன இருக்குது, அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரும் இருக்குது, காஜ் ப்ரெஷரும் இருக்குது. ஆனால் இங்கே வந்து வெறும் காலியாக இருக்குங்களே, லிக்விட்லாம் இல்லை, அப்போ இங்கே வெறும் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த காஜ் ப்ரெஷர் இருக்காது. அப்போ இந்த இடத்துல அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மட்டும்தான் இருக்கும். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட வேல்யூ வந்து 1.0132. இதெல்லாம் நீங்கள் தான் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை பாஸ்கலுக்கு மாற்றணும். அப்போ என்ன பண்ணணும், 10⁵ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து ப்ரெஷர் அட் த பாயிண்ட் 2. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் கண்டுபிடிப்போம். சேஞ்ச் இன் ப்ரெஷர் இந்த டெல்டா சிம்பிள்னா சேஞ்ச் நடத்தும். சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ப்ரெஷர் மைனஸ் செகண்ட் ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் ப்ரெஷரோட ஆன்சர் என்ன வந்திருக்கு, 1.3272 × 10⁵ மைனஸ் செகண்ட் ப்ரெஷர் என்ன இருக்கு, 1.0132 × 10⁵. ஓகேங்களா, சரி இப்போ இது சப்ரேட் பண்ணலாம். எப்படி சப்ரேட் பண்ணணும் சொல்ற பாருங்க. ஃபர்ஸ்ட் 1.3272 மைனஸ் 1.0132 சப்ராக்ட் பண்ணால் 0.314 வருது. ரெண்டுத்தையும் 10⁵ காமனாக இருக்குது, அடுத்து பிரீத்திங் 10⁵. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்ச சேஞ்ச் இன் ப்ரெஷர். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த 10⁵ காமனாக போட்டுருங்க பாஸ்கல். நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறது நமக்கு தேவையே எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அந்த லிக்விட், அதை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது, சேஞ்ச் இன் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டு கிராவிட்டி இன்டு ஹைட்டு. சரி சேஞ்ச் இன் ப்ரெஷர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.314. சேஞ்ச் இன் ப்ரெஷர் வந்து 0.314 × 10⁵ ஈக்குவல் டு ரோ டென்சிட்டி. ஸ்டார்டிங்கில் டென்சிட்டி எவ்வளோ கொடுத்தாங்க க்வெஸ்சனில், கிவன் டென்சிட்டி 1.23 g/cc. நெக்ஸ்ட் ஜீனா கிராவிட்டி, கிராவிட்டிக்கு எப்பவுமே ஜென்ரல் வேல்யூ 9.81 × ஹைட். இந்த ஹைட் தான் கண்டுபிடிப்போம். ஸோ நம்ம இந்த எச் மட்டும் இங்கே வச்சுப்போம், மற்ற இடத்தையும் கீழே கொண்டு போயிடலாம். 0.314 × 10⁵ / ஸோ இதெல்லாம் டினாமினேட்டர் கொண்டு வந்துடலாம், 1.23 × 9.81 = ஹைட். ஸோ ஃபர்ஸ்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிடுவோம், என்ன இருக்கு, 1.23 × 9.81. ஸோ டினாமினேட்டர் எனக்கு வந்து என்ன வருதுன்னா 12.0663 வருது. இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிடலாம், 0.314 / 12.0663. ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 0.02602289 × 10⁵. அந்த 10⁵ எடுத்து அப்படி எழுதிக்கணும். ஸோ இவ்வளவு ஹைட்டு, இவ்வளவு ஹைட்டில் தான் வந்து
அந்த வாட்டர் லெவல் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்கிரீன்ஷாட் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த்து பேஜ், ஃபிஃப்த்து பேஜ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு டெரிவேஷனும் டெரைவ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த டெரிவேஷனில் ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ண போகிறோம். டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கேபிலரி ரைஸ் ஆஃப் ஏ லிக்விட் ஹேவிங் ஏ சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா, காண்டாக்ட் ஆங்கிள் தீட்டா பிட்வீன் டூ வர்டிகல் பேரலல் பிளேட் அட் ஏ டிஸ்டன்ஸ் டபிள்யூ அபார்ட். இப்போ ரெண்டு பேரலல் பிளேட் இங்கே இருக்குங்களா? இதுதான் ரெண்டு பேரலல் பிளேட். இந்த ரெண்டு பேரல் பிளேட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து டபிள்யூ. அந்த டபிள்யூ நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ டபிள்யூ கொடுத்துட்டாங்க டிஸ்டன்ஸு, ரெண்டு பிளேட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ், அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? சரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு லிக்விடில் போய் இதை வச்சுட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே இது மாதிரி ஒரு பீக்கருக்குன்னு வச்சுக்கோங்களா, இதில் போய் இந்த மாதிரி ஒரு பேரல் பிளேட் வச்சோம்னா அங்கே தண்ணி வந்து அப்படியே மேலே ரீச் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு லிக்விட் இருக்குது, அந்த லிக்விடில் போய் ரெண்டு பிளேட்டை வைக்கிறாங்க. பிளேட் வைக்கும்போது இதில் இருக்கிற தண்ணியில் ஓரளவுக்கு மேலே ரீச் ஆகும். ஓகேங்களா? அதுதான் கேபிலரி ரைஸ்ன்னு சொல்லுவோம். அதனுடைய ஹைட் வந்து எச். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணியினுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மான்னு எடுத்துக்கணும். சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா, அதனுடைய ஆங்கிள் நம்ம இங்கே தான் மெஷர் பண்ணுவோம். சரி. இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு டெரைவ் பண்ணணும். அதுக்கப்புறமா இஃப் த பிளேட் ஆர் ஆஃப் கிளாஸ், இதுவே இந்த பிளேட் எல்லாமே கிளாஸில் இருந்துச்சுன்னா கேபிலரி ரைஸ் ஆஃப் வாட்டர் என்னவாக இருக்கும், அப்போ தண்ணி எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. இது நார்மல் பிளேட்டு. இதுவே இந்த பிளேட் வந்து கிளாஸில் செஞ்சுருந்தா அப்போ அந்த தண்ணி எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு சில வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்க. சர்ஃபேஸ் டென்ஷன் 0.0773 நியூட்டன் பர் மீட்டர், ஆங்கிளும் 0 டிகிரி எடுத்துக்க சொல்லிட்டாங்க, டிஸ்டன்ஸ் வந்து 1 mm எடுத்துக்க சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன சிக்மா வேல்யூ கொடுத்துருக்காங்க, இதுவே கிளாஸாக இருந்துச்சுன்னா, அந்த பிளேட் கிளாஸாக இருந்தால் சர்ஃபேஸ் டென்ஷன் 0.0773 நியூட்டன் பர் மீட்டர், ஆங்கிள் 0 டிகிரி கொடுத்துட்டாங்க. நான் வந்து டிஸ்டன்ஸ் ரெண்டு பிளேட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன். அந்த எக்ஸ் வேல்யூவோட கொடுத்துட்டாங்க 1 mm. ஸோ 1 mm என்னது, அதை மீட்டராக கனெக்ட் பண்ணுவோம், 1/1000. ஸோ அப்போ 0.001 மீட்டர். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் டெரைவ் பண்ணலாம். லெட் அஸ் அஸ்யூம் த சைடு லென்த் ஆஃப் ஈச் பிளேட் ஆஸ் பி. பாருங்கள், இது ஒரு பிளேட்டு, இது ஒரு பிளேட்டு, இதனுடைய சைடு லென்த் வந்து பின்னு வச்சுக்கோம். ஓகேங்களா? சைடு லென்த் வந்து அந்த பிளேட்டுக்கு வந்து பின்னு வச்சுக்கோம். அந்த ரெண்டு பிளேட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோம், அதான் டபிள்யூ, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போது ஒவ்வொரு பிளேட்டுக்குமே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஏற்படும். ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, ஃபோர்ஸ் என்னது, வெயிட் ஆஃப் த வாட்டர் காலம். அந்த வாட்டர் காலமுடைய வெயிட், அதை வச்சு தான் நம்ம ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நார்மலாக ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா தான் ஃபார்முலா. இங்கே வந்து ரெண்டு பிளேட் இருக்குது, அதாவது தான் இங்கே 2 × ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஸோ 2 × ஸ்ட்ரெஸ்னால இங்கே என்னது, சிக்மா. ஸ்ட்ரெஸ்னால இங்கே சர்ஃபேஸ் டென்ஷன் தான் இங்கே ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லணும். சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு ஏரியா என்ன இருக்கீங்க, ஏரியா தான் இருக்குது, அந்த ரெண்டு பிளேட்டு தானே ஏரியா. அந்த ரெண்டு பிளேட்டுடைய ஹைட், அதாவது அந்த சைடு எவ்வளோ இருக்குது, பி இன்ட்டு நம்ம ஆங்கிள் வந்து காஸ் தீட்டான்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆல்சோ வெயிட் கண்டுபிடிக்கணும். வெயிட் ஃபார்ம் ஆனது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. மாஸ் ஃபார்ம் ஆனது டென்சிட்டி இன்ட்டு வால்யூம் இன்ட்டு கிராவிட்டி. ஓகேங்களா? சரி. இந்த ஃபார்முலா என்னது கிடச்சதுன்னா, இங்கே பாருங்க சைடில் போட்டு காமிச்சிருக்கோம், டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். எனக்கு மாஸ் மட்டும் தான் வேணும், இந்த வால்யூமை இந்த டென்சிட்டி மட்டும் கேட்பாங்க, நம்மளுக்கு எம்முக்கு வேல்யூ கிடச்சிடும். ஸோ நம்ம ஃபோர்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு, அப்புறம் வெயிட் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏன் அப்படி கண்டுபிடிச்சோம், ஏன்னா ஒரு ஃபோர்ஸும் வெயிட் ஆஃப் த வாட்டர் காலமும் ஈக்குவல், அதை தான் ஈக்குவலைஸ் பண்ண போகிறேன் இப்போ. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுனா, ஸோ டபிள்யூ இஸ் ஈக்குவல் டு, ஸோ டென்சிட்டிக்கு டென்சிட்டின்னு எழுதிங்க இன்ட்ரு, நெக்ஸ்ட் வி, வின்னு எழுதிங்க வால்யூம். ஸோ வால்யூம் என்ன இருக்குங்க, எக்ஸ் இன்ட்டு பி இன்ட்டு ஹைட். வால்யூம் என்னது, மூணு சைடு வரும், லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட். அந்த பிளேட்டினுடைய லென்த்து பிரெத் ஹைட், லென்த் வந்து எக்ஸு பிரெத்து பி வச்சுப்போம், ஹைட் எச்னு வச்சுப்போம், இன்ட்டு
அது கிராவிட்டி. ஸோ ஜி. ஸோ இதான் எனக்கு கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ஈக்குவலைஸ் பண்ண போகிறோம், ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 2 into σ into b cos θ. அதை எடுத்து லெஃப்ட் சைடு எழுதிப்போம், ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன் ஆன்சர் கிடைச்சிருக்கு, p into x into b into h into g. இதை ரைட் ஹேண்ட் சைடு எழுதிப்போம். நெக்ஸ்ட், இப்போ இதில் எனக்கு என்ன தான் தேவைன்னா, எவ்வளவு ரைஸ் ஆயிருக்கு அந்த லிக்விட், அப்போ எனக்கு இது எச் மட்டும் தான் தேவை. இந்த எச்சை மட்டும் இங்கே வச்சுக்கோம், மற்ற எல்லாத்தையும் டினாமினேட்டர் கொண்டு போய்டும். இப்போ இந்த பி கேன்சல், பேலன்ஸ் தான் வரும், 2 σ cos θ இந்த டென்சிட்டி கீழே வந்துடும், அதே மாதிரி இந்த கிராவிட்டி கீழே வந்துடும். ஓகேங்களா? வேற என்ன இருக்கு, அவ்வளோதான். ஆ, இந்த எக்ஸும் கீழே வந்துடும், ஈக்குவல் டு ஹைட். புரியுதுங்களா? ஸோ 2 σ cos θ டென்சிட்டி கீழே வந்துருச்சு, எக்ஸும் கீழே வந்துருச்சு, கிராவிட்டி கீழே வந்துருச்சு, இந்த பிபி கேன்சல் ஆச்சு. ஸோ இவ்வளவு ஹைட் தான் கேபிலரி ரைஸ், இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகேங்களா? இதுக்கு இப்போ க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேபிலரி ரைஸ் எதுக்கு? ஒரு கிளாஸ் டியூப், இதுவே அந்த பிளேட் வந்து கிளாஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன கேபிலரி ரைஸ் கேட்குறாங்க. நார்மலா ஒரு ஃபார்முலா அந்த கேபிலரி ரைஸ் h = 2 σ cos θ டென்சிட்டி கிராவிட்டி இன்டு எக்ஸ், இதை தான் நம்ம படிச்சோம். ஓகேங்களா? இப்போ h = 2 into σ. சிக்மா என்னது? குவெஸ்சன்ல கொடுத்த சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சிக்மா ஸ்டார்டிங்கில் 0.0773. இன்டு காஸ் தீட்டா, ஆங்கிளும் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஆங்கிள்? ஆங்கிள் வந்து 0 degree. ஆங்கிள் வந்து 0 degree, காஸ் 0 degree. நெக்ஸ்ட் டென்சிட்டி, டென்சிட்டி எவ்வளோ இருக்கு? 1000. ஸோ க்வெஸ்சனில் கொடுக்க மாட்டாங்க, நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் அது வாட்டர். ஸோ வாட்டர் எப்பவுமே டென்சிட்டி 1000 இன்டு கிராவிட்டி வேல்யூ எப்பவுமே 9.81. இது க்வெஸ்சன் கொடுக்க மாட்டாங்க, நீ தான் நல்லா பண்ணி வச்சுக்கணும். இன்டு எக்ஸ், எக்ஸ்னா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? செகண்ட் கேஸ், அதான் ரெண்டாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க, 0.001 meter. 0.001 meter. ஓகேங்களா? சரி, இப்போ நியூமரேட்டர்லாம் வழியில் பண்ணிடுவோம். 2 into 0.0773 into cos 0 value 1 into 1. ஸோ நியூமரேட்டர் ஆன்சர் 0.1546. நெக்ஸ்ட் டினாமினேட்டர், 1000 into 9.81 into 0.001. ஸோ டினாமினேட்டர் ஆன்சர் 9.81 தான் வருது. நெக்ஸ்ட் இது ரெண்டு டிவைட் பண்ணலாம், 0.1546 டிவைட் பை 9.81 டிவைட் பண்ணோம்னா 0.0157 meter ஹைட்டு தான் வந்து அந்த பிளேட் வந்து கிளாஸில் செஞ்சது, அந்த தண்ணி அந்த ஹைட்டுக்கு ரைஸ் ஆகிருக்கும்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம், கேபிலரி ரைஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே கான்செப்ட் கேபிலரி ரைஸ்ல என்னன்னு சொல்லி கொடுத்துட்டேன், பேசிக்ஸ் வீடியோஸில் பார்த்துருந்துடும். கேல்குலேட் த கேபிலரி ரைஸ் இன் அ கிளாஸ் டியூப் ஆஃப் 3 mm டயாமீட்டர் வென் இம்மர்ஸ்ட் இன் மெர்குரி. ஓகேங்களா? ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துகிட்டு போய் ஒரு பீக்கரில் மெர்குரி இருக்கும், அந்த மெர்குரியில் போய் அந்த கிளாஸ் டியூப்பை வைக்கிறாங்க. அந்த கிளாஸ் டியூபுக்கு டயாமீட்டர் வந்து 3 mm. டேக் த சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் ஆஃப் மெர்குரி. ஸோ சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 0.52 newton per meter. அதேமாரி எவ்வளோ ஆங்கிளில் வச்சுருக்காங்கன்னா 130 degree. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ டிட்டர்மைன் த மினிமம் சைஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப் இஃப் இட் இஸ் இம்மர்ஸ்ட் இன் வாட்டர். இப்போது இதுவே வந்து ஒரு கிளாஸ் டியூப் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் வச்சா அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்கணும் அது கேட்குறாங்க. அதுக்கான சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருவாங்க, தண்ணியினுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் 0.0725 newton per meter. அங்கே எவ்வளவு ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க, 0.5 mm. இப்போ எல்லா கிவன் டேட்டாவும் எடுத்து எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கிளாஸ் டியூப்னுடைய டயாமீட்டர் எவ்வளவு இருக்கு? 3 mm. ஸோ இந்த எம்எம்மை நம்ம வந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணோம்? டிவைடட் பை 1000. அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? 3 நம்பர் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா?
0.003 மீட்டர். நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் சிம்பிள் இந்த மாதிரி சிக்மா சிம்பிள் போட்டு மெர்க்குரி. ஸோ மெர்க்குரியுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளோ இருக்குது? சர்ஃபேஸ் டென்ஷன் இதுதான் 0.52 நியூட்டன் பர் மீட்டர். ஸோ ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், இங்கே ஆங்கிள் நம்ம வந்து பீட்டான எடுத்துப்போம், 130 டிகிரி. நெக்ஸ்ட் சர்ஃபேஸ் டென்ஷன், வாட்டருக்கு எவ்வளோ சர்ஃபேஸ் டென்ஷன் கொடுத்துருக்காங்க? 0.0725 நியூட்டன் பர் மீட்டர். நெக்ஸ்ட் வாட்டர்னுடைய கேபிலரி ரைஸ் எவ்வளவு ஹைட் வரைக்கும் போயிருக்கு? நாட் எக்ஸிட் 0.5. ஸோ 0.5 வரைக்கும் அது எம்எம்ல இருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா மீட்டர் கன்வெர்ட் பண்ண போறோம். 0.5 டிவைடட் பை 1000. ஸோ மேலே ஒரு பாயிண்ட்டு, கீழே ஒரு மூணு ஜீரோக்கு, அப்புறம் நாலு நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்கும். அப்போ 0.0005 மீட்டர். ஓகே, ஸோ இந்த கிவன் டேட்டாலாம் பயன்படுத்தி ஸோ கேபிலரி ரைஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் வந்து மெர்க்குரியுடைய கேபிலரி ரைஸ், மெர்க்குரி எந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு? ஒரு கிளாஸ், ஒரு பீக்கரில் மெர்க்குரி இருக்குது, அதில் போய் ஒரு கிளாஸை வச்சோம்னா, அந்த கிளாஸுக்குள்ளே எவ்வளோ மெர்க்குரி மேலே வந்துருக்கும் அதை கண்டுபிடிக்க சொன்னேன். ஸோ அதுக்கு ஃபார்முலா, ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா கேபிலரி ரைஸ் டெரிவேஷனுடைய ஃபைனல் ஈக்குவேஷன். அது உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் வீடியோஸும் சொல்லியிருப்போம். ஃபார்முலா 4 × சர்ஃபேஸ் டென்ஷன் இன்ட்டு காஸ் இன்ட்டு அந்த ஆங்கிள் டிவைடட் பை டபிள்யூ இன்ட்டு டி. இங்கே டி வந்து டயாமீட்டர், இங்கே டபிள்யூ வந்து ஜென்ரல் வேல்யூ. இது ஞாபகம் வச்சுக்கணும், 13.6 × 9810. ஓகேங்களா? சரி, இப்போது கேல்குலேட்டர் எடுத்துக்கோங்க. எப்பயுமே டபிள்யூவில் வந்து 9810 ஜென்ரல் வேல்யூ, இந்த மெர்க்குரினால 13.6. ஓகேங்களா? சரி, இதை நீங்கள் வந்து ஜென்ரல் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். மெர்க்குரி தான் மோஸ்ட்லி வரும், மெர்க்குரி வாட்டர் இதுதான் மாறி மாறி வரும். வாட்டராக இருந்தால் 9810 மட்டும் யூஸ் பண்ணுங்க, மெர்க்குரி வந்துச்சுன்னா 13.6 மல்டிப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 4 × சர்ஃபேஸ் டென்ஷன் மெர்க்குரிக்கு எவ்வளோ இருக்கு? மெர்க்குரினுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் 0.52 காஸ், ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? காஸ் 130 நினைக்கிறேன், ஆங்கிள் 130 டிகிரி. ஸோ காஸ் 130 டிகிரி டிவைட் பை டபிள்யூ எவ்வளோ இருக்கு? 13.6 × 9810 × டி. டி வந்து இங்கே டயாமீட்டர், இந்த கிளாஸ் டியூப்னுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்கு? 0.003. ஓகே, H is equal to, so first numerator la multiply pannidalam, 4 × 0.52 × cos button press panni 130 press panni equal to press panninga ungalku numerator answer -1.3369 or 4 number podu divided by denominator multiply pannikala 13.6 × 9810 × 0.003. ஸோ 400.248 வருது. இப்போ இதை டிவைட் பண்ணலாம், ஹெச் இஸ் ஈக்குவல் டு 1.3369 ÷ 400.248. ஸோ டிவைட் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் வந்து 3.34017 × 10⁻³. ஸோ இந்த அளவுக்கு ஹைட் வருது, ஸோ மீட்டர். ஸோ இவ்வளவு ஹைட் வந்து அந்த மெர்க்குரி வந்து ரைஸ் ஆகுது. ஸோ மைனஸ் விட்டுறாது, இந்த மைனஸ் போட்டு. நெக்ஸ்ட் இப்போ அடுத்த கேஸ் பார்க்கலாம். மினிமம் சைஸ் ஆஃப் த கிளாஸ் டியூப் ஃபார் வாட்டர். இப்போ ஒரு பீக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதில் அந்த தண்ணி வந்து ஒரு கிளாஸ் டியூப் இன்சர்ட் பண்ணும்போது அந்த கிளாஸ் டியூப்குள்ள அந்த தண்ணி ரைஸ் ஆகணும்னா அதுக்கு அந்த கிளாஸ் டியூப்னுடைய சைஸ் எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே நார்மலாக கேபிடல் ரைஸோட ஈக்குவேஷன் எழுதிப்போம். ஹெச் இஸ் ஈக்குவல் டு 4 × σ cos β/wt. சரி, எனக்கு எவ்வளவு சைஸ் தான் தேவை? ஸோ இந்த டியை நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், இந்த ஹைட்டை டினாமேட்டர் கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? தேர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு 4 × வாட்டர்னுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் எவ்வளோ இருக்குது? க்வெஸ்சன்லேயே கொடுத்துட்டாங்க, வாட்டர்னுடைய சர்ஃபேஸ் டென்ஷன் 0.0725 × cos, எப்பயுமே வாட்டருக்கு வந்து ஆங்கிள் 0 டிகிரி. ஓகேங்களா?
எப்பயுமே நீங்க எடுத்துக்கணும். வாட்டருக்கு மட்டும் கொஸ்டின் சொல்ல மாட்டாங்க. வாட்டருக்கு எப்பயுமே வந்து டபுள்யூனுடைய வேல்யூ 9810, வாட்டருக்கு எப்பயுமே ஆங்கிள் 0, இதெல்லாம் நீங்க ஜென்ரல் வேல்யூ எடுத்துக்கணும். மெர்க்குரி சில எலமெண்ட்ஸ்க்கு எல்லாமே, சில லிக்விட்ஸ்க்கு எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ வாட்டருக்கு எப்பயுமே கொஸ்டின் கொடுக்கணும், நம்மள தான் நாம வச்சுக்கணும். டிவைட் பை டபுள்யூ, வாட்டருக்கு என்ன டபுள்யூ வேல்யூ 9810. இதுவே மெர்க்குரியா இருந்தால் 13.16 எல்லாம் மடிலே பண்ணிக்கணும். ஹைட் எவ்வளோ ரீச் ஆயிருக்கு வாட்டர், கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க கிவன் டேட்டாக 0.0005. இப்போ நியூமரேட்டர் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடலாம், 4 × 0.0725 இன்டூ காஸ் 0 வேலினது 1, அதை அப்படி விட்டுடுங்க அவ்வளோ, இன்டூ 1. ஸோ நியூமரேட்டரனுடைய ஆன்சர் 0.29, காஸ் 0 வேல்யூ 1, ஓகேங்களா? ஸோ 1 மல்டிப்ளை பண்ணிங்க இதை பற்றி. டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குது, 9810 × 0.005. ஸோ இது டினாமினேட்டர் ஆன்சர் 4.905. ஸோ இது ரெண்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ சைஸுங்க கிடைச்சிடும், டயாமீட்டர் 0.29 டிவைட் பை 4.905. ஸோ ரெண்டு டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 0.059123 இந்த மாதிரி வருது. ஸோ மீட்டர் இருக்குது, ஒரு 4 நம்பர் எழுதுனா போதும், ஓகேங்களா? ஸோ இவ்வளவு சைஸ் தான் தேவை அந்த கிளாஸ் டியூப், ஓகேங்களா, அந்த தண்ணி மேலே வர்றதுக்கு. டேக் ஏ ஸ்கிரீன்ஷாட், ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ்.